श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि त्वयि रक्षति रक्षकैश्चिमन्यैः त्वयि चारक्षति रक्षकैश्चिमन्यैः इति निश्चितधीश्रयामि नित्यम् हृदरे वेगवती समाश्रयन् त्वाम् வைஷ்ணவ தர்மங்கள் என்பதாக சில விசேஷ தர்மங்களை சாஸ்திரங்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றன. முமுக்ஷு தர்மம் அப்படின்னும் வைஷ்ணவ தர்மம் அப்படின்னும் விசேஷமாக மகாபாரதத்தில் தர்மங்களை எல்லாம் உபதேசம் செய்திருக்கிறார்கள். அதை தவிர இன்னும் சில புராணங்களிலும் வைஷ்ணவ தர்மங்களை பற்றி சொல்லியிருக்கார். வைஷ்ணவ தர்மம் அப்படின்னு சொல்லும்போது பகவான் விஷ்ணுவை குறித்து நாம் செய்ய வேண்டிய விசேஷ தர்மங்கள். தர்மங்கள் பொதுவாக இருந்தாலும் பெருமானை குறித்து செய்யும்போது விசேஷமான தர்மமாக இருக்கு. அந்த மாதிரி செய்ய வேண்டிய வைஷ்ணவ தர்மங்கள்ல விரதங்கள், வைஷ்ணவ விரதங்கள், பல விரதங்கள் இருக்கின்றன. அதிலே நரசிம்ம ஜெயந்தி விரதம் என்பது மிகவும் விசேஷமானது. இது நித்தியமானது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். நித்தியம் என்றால் கட்டாயம் செய்ய வேண்டியது. பெருமாள் எத்தனையோ அவதாரங்கள் செய்தா கூட மூன்று அவதாரங்களை விசேஷமாக விரதத்தோடு கூட நாம் கொண்டாடுகிறோம். ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி, ஸ்ரீராம நவமி, ஸ்ரீகிருஷ்ண நவமி, ஸ்ரீகிருஷ்ணாஷ்டமி என்பதாக. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சமமாக மனுஷ்ய ரூபத்துக்கு கிட்டத்தட்ட சமமாக வந்த அவதாரங்கள் ஒரு விதத்தில் அப்படி சொல்லலாம். மத்ய ஜெயந்தி, கூர்ம ஜெயந்தி, வராக ஜெயந்தி இதெல்லாம் கூட பஞ்சாங்கங்களில் போட்டு பெருமாள் அவதாரம் பண்ண தினம் விசேஷம்தான். ஆனால் நமக்கு விரதங்களை சொல்லலை தர்மசாஸ்திரங்களிலே. ஆனால் ரிஷம ஜெயந்தியில விரதம் சொல்லியிருக்கா, கிருஷ்ண ஜெயந்தியில விரதம் சொல்லியிருக்கார், ஸ்ரீராம நவமியில விரதம் சொல்லியிருக்கார். சொன்னது மாத்திரம் இல்லாமல் இது நித்தியம்னு சொல்லியிருக்கார். நித்தியம்னா கம்பல்சரின்னு அர்த்தம். வாமன பெருமாள் வந்து திருவோணத்துல அவதாரம் பண்ணார் துவாதசி நட்சத்திரத்துல. அது தனியா சொல்லாட்டா கூட எப்பவுமே துவாதசி விசேஷம்தான், எப்பவுமே திருவோணம் விசேஷம்தான். எப்பவுமே துவாதசிக்கு தனி ஆராதனை உண்டு. நித்தியபடி ஆராதனை இருக்கட்டும், துவாதசிக்கு விசேஷமா சங்கல்பம் பண்ணி விசேஷமான திருவாராதனை பண்ணணும். ஆனால் சவண நட்சத்திர தினமா இருந்தா அன்னைக்கு சவணா நட்சத்திரத்துல ஆராதனை சொல்லியே சங்கல்பம் பண்ணி விசேஷமா ஆராதனை பண்ணணும். அந்த சவணமும் துவாதசியும் சேர்த்து வந்துட்டா சவண துவாதசி அது இன்னொரு விசேஷமாக விரதத்தோடு கூட இருக்கணும். இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா வாமன பெருமாளுடைய தினம் அது. இப்பொழுது ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி இப்பொழுது சம்பவிக்கிறபடியால் நாம் அதை பற்றி விசேஷமாக பார்க்கலாம். பெருமாள் வந்து வைசாக மாசத்திலே சதுர்தசியிலே சுக்லபக்ஷ சதுர்தசியிலே அவதாரம். ஆச்சரியமான அவதாரமா? அவதாரங்களிலே சிரேஷ்டமான அவதாரம் என்பதாக சொல்வதுண்டு. ஏன் அப்படின்னா, அந்த அவதாரத்தினுடைய பெருமை எப்படி? பெருமாள் மிக குறுகிய காலத்திலே தன் அவதாரத்தை முடிச்சுட்டுட்ட. பிரதோஷ காலத்தில் பெருமாள் அவதாரம் பண்ணார், ஒரு முகூர்த்த காலத்திலே அவதாரம் முடிஞ்சு போயிருக்கு. தசம அவதாரம் முடிஞ்சு பெருமாள் திரும்பி எழியாச்சு. ஆனால் அந்த நரசிம்ம அவதார பெருமையை எத்தனை நாள் சொன்னாலும் முடியாதான். ஸ்ரீ ராமாவதாரத்தில் பெருமாள் 11,000 வருஷம் எழுதியிருந்தார். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு பூர்ண ஆயுஷ் எழுதியிருந்தார். நரசிம்மாவதாரத்தில் 2 மணி காலம் மாத்திரம்தான் எழுதியிருந்தார். ஆனாலும் அந்த அவதாரங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருமைக்கு கொஞ்சமும் குறவில்லாமல் விசேஷமான பெருமையோடு கூட நரசிம்மாவதாரத்தில் பெருமாள் இருக்கார்.
என் சிங்கப்பிரான் பெருமை ஆறாலும் சீர்மைத்தே அப்படின்னு சொல்ற சுவாமி நம்மாழ்வார். இவர் பெருமையை யாராலும் சொல்ல முடியும்? நரசிம்மாவதார் பெருமையை, என் சிங்கப்பிரான் பெருமையை யாராலையும் சொல்ல முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவு விசேஷமான பெருமை. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இந்த நரசிம்மாவதார பெருமையை சொல்ல முடியாதுங்கிற அப்படின்னா ஒரு பெரிய காவியம் ஒன்று எழுதலாம்னா கூட எழுதல யாரும். ஸ்ரீ ராமாவதாரத்துல பெரிய காவியம் வால்மீகி சாதித்தார், கிருஷ்ணாவதாரத்துல பெரிய புராணம் ஸ்ரீமத் பாகவத புராணம் சாதித்தார். நம்ம ஆச்சாரியர்கள்லாம் கூட சுவாமி தேசிகன் கூட யாதவா பிரதம் சாதித்தார். ராமாவதாரத்தோட எத்தனையோ பேர் எத்தனையோ காவியங்கள் எழுதியிருக்கார். ரகுவீரகத்திய முதலான பெரிய ஸ்தோத்திரங்கள் சுவாமியும் சாதிச்சிருக்க. ஸ்ரீ நரசிம்மாவதாரத்துக்கு நரசிம்ம புராணம் இருக்கட்டும், நரசிம்மனுடைய பெருமையை சொல்றதுக்கு பெருசாக ஒரு உத்தமமான ஒரு காவியம், உத்தமமான புராணம், உத்தமமான ஸ்ரீ நரசிம்ம சகஸ்திரம், பாதுகா சகஸ்திரம் மாதிரி இல்ல, யாதவா அபிதயம் மாதிரி ஸ்ரீ நரசிம்ம அபிதயம் அப்படிலாம் பண்ணி அதை குறுக்கிடக்கூடாது. அத அந்த பெருமை அப்படி சொல்லிட முடியாது. நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, அவதார லீலை அப்படின்னு சொல்லி லீலையை பத்தி சொல்வோம். ஆனா இது லீலையில முடியறது இல்லை. இது நரசிம்ம அவதார பெருமை என்பது வெறும் லீலையில முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு சொல்லும் போது அவதார லீலை, கோகுல லீலை, பிருந்தாவன லீலை, ராச லீலை, மதுரா லீலை, துவாரகா லீலை, விவாக லீலைன்னு இப்படி லீலை லீலைகளா பிடிச்சிண்டு 10 நாள், 15 நாள், 1 மாசம் அப்படின்லாம் உபன்யாசம் பண்ணலாம். ராமாவதாரம் கேட்கவே வேண்டாம், எத்தனை நாள் வேணா உபன்யாசம் பண்ணலாம். ஆனால் ஸ்ரீ நரசிம்மாவதாரத்திலே அதனுடைய பெருமையை, அவதார பெருமையை, இந்த அவதார பெருமை தான், வேற பெருமை தனியா ஒன்றும் கிடையாது. அவதாரம் பண்ணால் முடிச்சுட்டார். நாம் அப்படியெல்லாம் உபன்யாசம் பண்ணி அதோட பெருமை முடிஞ்சு போச்சு நினைக்க முடியாது. இங்க துரவசிதஸ்தவம் ஏன் அப்படின்னு கேட்டான்னா, அந்த பெருமை அனவதிகமா இருக்கு, எல்லையில் இருக்கு. அவதார பெருமையே எல்லை இல்லாமல் இருக்கு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, மௌனம் இருக்கணும். அந்த பெருமானை பத்தி சொல்றதுக்கு நம்மளால முடியாது, பூர்த்தியா சொல்ல முடியாது, சொல்றதுக்கான யோகிய பிராயண தேவ முனையுக்தி காமாக மௌனம் சரந்தி விஜனே ந பரார்த்த நிஷ்டாக. பிரசாத ஸ்துதியில வரும் மௌன விரதம் அப்படின்னு விரதம் இருக்கும் இல்லையோ, அதுதான் நரசிம்ம பெருமானுக்கு ஏற்றது. அதனாலதான் பிரதோஷ காலத்துல, மகா பிரதோஷ காலத்துல மௌன விரதம் இருக்கா, பெரியவாள்லாம் மௌன விரதம் இருக்கா. உண்மையில சின்னவாள்லாம் மௌன விரதம் இருந்தா நல்லா இருக்கும், ஏன்னா எதையோ பேசிட்டு இருக்காங்க. வாயை திறந்து பேசினால் ஏதோ லௌகிக விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கா இல்லையா, மாற்றி மாற்றி வெளி விஷயங்களான விளையாட்டு, அரசியல் முதலானதை பத்தி அரசியோ, அப்படி இல்லாட்டா ஆற்று விஷயங்களான சண்டு சச்சரவை பத்தியான ஒரு வம்பளப்போ, இதுதானே வாயில இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறதுக்காக மௌனம், மகாபிரதோஷ காலத்துல மௌனம் இருக்கணும்னு சொல்லியிருக்கா. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு ஒரு 3 மணி காலமாவது மௌனத்தோட மௌன விரதம் இருக்கலாம், அதுக்காக மௌனம் வச்சிருக்கா போல இருக்கு அப்படின்னு அடியே நினைச்சிட்டு இருந்தேன். சின்ன வயசுல அதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது, மௌனம் இருப்பவர்கள் யாரு இருக்கா அப்படின்னு பார்த்தா மகான்கள்லாம் இருக்கா. வெளி விஷயத்த பேசுறவா இல்ல, ஓயாத சீபாஷியம் காலக்ஷேபம் சாதிக்கின்றத நாவல் பார்க்கும் சுவாமி மௌன விரதத்தை முக்கியமா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தார். இந்த மாதிரி பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் மௌன விரதத்துல இருக்கா, நித்தியமே சாயங்காலம் சகசிராமம் உதாரணம் எல்லாம் சொல்லி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி பாராயணம் பண்ணி இப்படிலாம் இருக்கிறவெல்லாம் மௌன விரதம் இருக்கா. பகவான பத்தி தானே சொல்லிட்டு இருக்கா, இதா இதுக்கு மௌன விரதம் இருக்கணும். பெருமாளை பத்தி தானே கேட்டா, அந்த மகா பிரதோஷ காலத்துல விஷ்ணுவை பத்தி தான் சொல்லக்கூடாது, முக்கியமாக விஷ்ணு சகசிராமம் உதாரணம் எல்லாம் சொல்லாமல் மௌன விரதம் இருக்கணும் அப்படின்னா. பகவான பத்தி ஸ்தோத்திரங்களை திருத்திக்கும், திவ்ய பிரபந்தங்கள்லாம் வேண்டாம், கோயிலுக்கு போய் திருவாய் சேவிக்க வேண்டாம்,
மௌனம் ஒன்றும் செய்ய வேண்டாம். மாயாலும் பேசாம இருந்தா போரும் அப்படின்னா மகான்களுக்கே இப்படியா, அவர்களுக்கே இப்படி சொல்லியிருக்காளே அப்படின்னா சுவாமி தேசிகன் அழகா ஒரு வியாக்கியானம் சாதிக்கிற மௌனம் கூட ஒரு கைங்கரியம் ஆகுமா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறார். பெருமாள் குறிச்சு ஏதாவது பண்ணாதான கைங்கரியம், வாசிக்கவ கைங்கரியம், காய்க்க கைங்கரியம், அப்படிதானே கைங்கரியம். மக்களாலே கைங்கரியம் பண்ணணும், சரீரத்தினாலே கோயில போய் பெருமாள் செழித்து பிரதட்சணம் பண்ணி பிரணாமம் பண்ணி கைங்கரியம் பண்ணணும். ஆனால் பிரதோஷே ஹரிம் பசியது, பிரதோஷத்துல ஹரி போய் சேவிக்காதன்னு வசனம் இருக்கு பாஞ்சராசிரத்துல. இப்போ பெருமாளை சேவிக்க கூடாது, பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, வாயால சாசனவாதிகள்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மௌனம் கூட எப்படி கைங்கரியமாகும், மௌனத்தை போய் எப்படி இருக்க முடியும்? பாகவதர்கள்லாம் மௌனத்தை போய் இருக்க சொல்றது நியாயமா என்று கேட்டால் சுவாமி தேசியம் சொல்றார் மௌனம்தான் கைங்கரியம் அப்படிங்கிற. ஏன்னா சாஸ்திரத்துல எது சொல்லியிருக்கோ அதுதானே கைங்கரியம், பெருமானுக்கு உகந்தது எதுவோ அதுதானே கைங்கரியம். அந்த பிரதோஷ காலத்துல மௌனங்கிறது பெருமாளுக்கு உகப்பான், நாம மௌனம் இருந்து அவருக்கு பிடிக்கும். அப்போ அவருக்கு பிடிச்சது செய்யறதுதானே ஒரு பெரிய கைங்கரியமாக இருக்க முடியும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா இங்க நரசிம்மஸ்தியில இருக்கு அழகா. பிரதோஷ காலத்துல எந்த பெருமானையும் சேவிக்க கூடாது, ஆனா நரசிம்மனை சேவிக்கணும். ந பிரதோஷே ஹரிம் பசியேது நரகே சரிணம் வினா, நரசிம்மன் தவிர வேற யாரும் சேவிக்க கூடாதுன்னு ஆகம் தெளிவு. நரசிம்மனை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான், நரசிம்மன பிரதட்சிண பிரணாமங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நரசிம்மனை பத்தி என்ன ஸ்தோத்திரம் பண்றது, உத்தமமான ஸ்தோத்திரம் என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது ஸ்ரீ நரசிம்ம பெருமானுக்கு மௌனம்தான் உத்தமமான ஸ்தோத்திரம். ஏன்னா எப்போ அவர் பெருமையை எல்லை இல்லாத பெருமையை பூர்த்தியாக சொல்ல முடியாதோ அப்போ மௌனமா இருக்க வேண்டியதுதானே. மாசற்றால் மனசுளானை வணங்கினாம் இருத்தல் அல்லால் பேத்தான் ஆவதுண்டோ பேதை நெஞ்சே நீ சொல்லாய். பெருமாளை குறித்து பேசுறதுக்கு என்ன இருக்கு, உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏன்னா பெருமாளுடைய பெருமையாவது அளவு குறைஞ்சுதான் இருக்கணும், இல்ல சொல்ற உனக்காவது அதை பூர்த்தியாக சொல்லக்கூடிய சக்தி இருக்கணும், ரெண்டும் கிடையாது. இல்ல உனக்கும் பூர்த்தியாக சொல்றதுக்கு சக்தி கிடையாது, பெருமானுடைய பெருமையும் குறைஞ்சது கிடையாது, அதுவும் எல்லாம் இல்லாமல் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா பேசாம இருக்கணும், மௌன விரதம் இருக்கணும். அதனாலே ஸ்ரீ ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் போல மாச கணக்கா சொல்றத காட்டிலும் நரசிம்மாவதாரத்துல மௌனம் இருக்கிறதா அவர் பெருமைக்கு ஏற்றது. ஏன்னா என்ன ஆனாலும் பூர்த்தியான பெருமையை நம்மளால சொல்ல முடியாது அப்படிங்கிறபடினால மௌனம் இருக்கலாம். அதுக்கு அடையாளமாக தான் மகாபிரதோஷத்தில் இருக்கும். உண்மையில மௌனம் இருக்கணும்னா எத்தனை நாள் வேணும்னா தான் இருக்கலாம். அதாவது ராமாயணம் ஒருத்தர் காலக்ஷேபம் சொல்றாரு வச்சுக்கோங்க, அவர் எத்தனை நாள் சொல்ல, ஒரு மாசம் சொல்லலாம், ரெண்டு மாசம் சொல்லலாம், அதான் ஆறு மாசம் சொல்றாரு வச்சுக்கோங்க. ஸ்ரீமத் பாகவதம் காலக்ஷேபம் சொல்றாரு ஆறு மாசம் சொல்றாரு வச்சுக்கோங்க, புரிஞ்சு போயிடுது. மௌனம் அப்படின்னா ஆறு மாசம் இருக்கலாங்கிறது இல்லையே, ஆறு வருஷம் கூட இருக்கலாம், அறுபது வருஷம் கூட தான் இருக்கலாம். எப்போ எப்படி வேணா மௌனத்துக்கு முடிவு கிடையாது. அதனால அதெல்லாம் முடிஞ்சு வேணும். ஆனால் நரசிம்மாவதார்த்த பெருமையை மௌனத்தினாலே நாம் சொல்லுகிறோம், அதான் முக்கியமானது. அதாவது மௌனம் பேசியதுங்கிற மௌனம் பேசுறதும் பெரிய விஷயம், வாயால் பேசுறதை காட்டிலும் மௌனத்தினாலே பேசி பல விஷயங்களை சாதிச்சுக்க முடியும். கிரகங்கள்லாம் நிறைய பேர் பேசாமையே பல விஷயத்தை சாதிச்சுக்கலாம். அந்த மாதிரியாக சிம்மாவதார பெருமையை பற்றி நாம் உண்மையில எப்படி பேச முடியும்னா பேசாமலே இருந்து பேச முடியும், மௌனமாக இருந்துதான் பேச முடியும். உம்முடைய பெருமையை பேச முடியாது அப்படின்னு பேசாமல் இருக்கணும், அதுக்காக தான் அந்த ஏற்பாடு பண்ணியிருப்பாள் என்பதாக தோன்றுகிறது. அதனால்தான் சுவாமி தேசிகன் மௌனத்தை கைங்கரியத்தை கேட்கிறார், எம்பெருமானுக்கு இது ஏற்றது என்பதாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அர்த்தம் இல்லாமல் சொல்லாது. மௌனம் சரந்தி விஜனே, யாரும் இல்லாத இடத்துல ஏகாந்தத்துல மௌனமா இருக்கேன்னு சொல்லிட்டு கும்பல போயிட்டு கையை காலை ஆட்டிட்டு செய்கை எல்லாம் காமிச்சேன்னு அப்படிலாம் பண்ணக்கூடாது. மௌனம் அப்படிங்கிறது வாக்குல மௌனம் மாத்திரம் இல்ல, மனசுல மௌனம், வெளி விஷயத்துல ஈடுபாடு இல்லாமல் ஸ்ரீ நரசிம்மனை மாத்திரம் நினைக்கணும்.
ஸ்வவிமுக்தி காமாஹா. ஸ்வவிமுக்தி காமாஹா, அப்பதான் விமுக்தி, மோட்சம், பாபத்திலிருந்து மோட்சம் வரும். மௌனம் இருந்தாதான் வரும். நான் மௌனம் சரந்தி விஜனே ந பரார்த்தனிஷ்டாஹ. பரார்த்தனிஷ்டாஹ, வெளி விஷயத்தில் ஈடுபடாமல், இன்னொருத்தருக்காக இல்லாமல், அவர்கள் எல்லாம் மூலத்தில் இருக்கார். நைதான்விகாய கிருபணான் விமுமுக்ஷயே சஹ நான்யம் த்வதஸ்ய சரணம் ப்ரமதோ நுபஸ்யே. வேற ஒரு விஷயம் சொல்றார். ஆக ஸ்ரீ நரசிம்மனுடைய பெருமையை பூர்த்தியாக நாம் சொல்ல முடியாது என்பதை முதல்ல நன்னாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். எப்பவுமே சின்னதாக இருக்கு. ஒரு குறுகிய காலத்திலே பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னால குறுகிய காலத்திலே சொல்லி முடிச்சுடலாம்ங்கிறது கிடையாது. ஒரு ஒரு பெருமையுமே அளவில்லாத பெருமை. அவதார பெருமை அப்படின்னு எடுத்தாலே அளவில்லாத பெருமை. ஏன்னு கேட்டான்னா, அழகாக சொல்ற, யாருக்கு எப்படி எப்படி அவதாரம் பண்ண போனோங்கிறதே தெரியாமல் பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்கார். எதிர்ச்சா ஹரே அப்படிங்கிறார் சுவாமி. சுவாமி தேசியின் எதிர்ச்சாகரேன்னு சொல்லும் போது எத்தனையோ அர்த்தம் உள்ள வச்சிருக்க. இச்சா மீனா, ஒரு இச்சையினாலே மீனனாக வந்தேன், ஒரு சங்கல்பம் பண்ணேன், நான் மீனாக வரேன் அப்படின்னு ஒரு ராஜா கிட்ட சொன்னேன். அப்பா ஒரு மீன் ஒன்று இங்கே வரும், அந்த மீனை பிடிச்சிக்கோ அப்படின்னு. மத்ஸ்யாவதாரம் எடுக்கணும் என்பதை சங்கல்பம் பண்ணி, தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே ஒரு பெரிய மீனாக வந்து அவதாரம் பண்ணி மீனை பண்ணவர். ஆனால் நரசிம்ம அவதாரத்தில் சங்கல்பம்லாம் ஒன்றும் கிடையாது. நான் நரசிம்ம அவதாரம் எடுத்துக்கணும், சங்கல்பம்லாம் பண்ணிக்கலையா பெருமாள். எப்படி அவதாரம் எடுக்கிறது என்ன ஏது ஒன்றும் தெரியாம தான் இருக்க அவரே. விகார கட்சதா, ஒரு விகாரத்தினாலே ஒரு லீலையினாலே ஆமையாக வந்த மலையை தாங்கணும். மலையை தாங்கணும்னா ஆமை தான் மலையை தாங்க முடியும். ஆமை ஓடுதான் எல்லாத்தையும் தாங்கும். பெரிய கல்லை தூக்கி போட்டால் கூட ஆமை ஓட்டுல ஒன்றாக. ஆனால் பெரிய மலையை தாங்கணும்னா காட்சபம் அற்புதம் மகது அப்படிங்கிற பெரிய ஆமையாக வர பெரிய மலையை தாங்கிறதுக்காக. ஆமை ஓட்டுக்கு அத்தனை பிரபாவம் உண்டு. விகாரம் என்ன கேட்டான், ஏன் மலையை தாங்குறார் அப்படின்னா மலையை தேவர்கள்லாம் கடையலாம். ஏன் கடையலாம், எதுக்காக கடை இருக்கணும் அப்படின்னா கடைஞ்சா அமிர்தம் வரும். ஏன் அமிர்தம் வரும் அப்படின்னு பார்த்தா பெருமாள் பெரிய விகாரம் பண்ணிக்க, தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து திருப்பால் கடல்லேருந்து லக்ஷ்மி தேவி அவதாரமாக லக்ஷ்மி தேவியை தான் எடுத்துட்டு இப்படின்னா பெரிய லீலைகள்லாம் பண்ற. விகார கச்சப, ஒரு விகாரத்தினாலையும் ஒரு விகாரத்துக்காகவும் கச்சபமாக வந்தவர். ஆனா நரசிம்ம அவதாரத்துல ஒரு லீலைன்னு உத்தேசம் பண்ணல. மகா போத்திரின்னு, மகா போத்திரின்னு அப்படின்னு புதுசா ஒரு அவதாரம் எடுத்தார். வராக அவதாரம், ஏன் ரிஷிமாவதார லீலை இல்லைன்னு சொல்றேன் பின்னாடி சொல்றேன். வராக பெருமாள் பூமண்டலம் சர்ஷபாஞ்சதே யஸ்ய மூர்த்னி அப்படின்னு வரும். அவர் கோட்டு நுனியில அந்த பூமியை வச்சிருக்காரான், அது மலை நுனியில கடுகு இருக்க மாதிரி இருக்கான். அவர் சமுத்திர ஜலத்துல நிக்கிறாராம், அது அவருடைய முழங்கால் அளவு இருக்கான் சமுத்திர ஜலங்கள். அப்படிப்பட்ட மகாபோத்ரி, பெரிய வராக அவதாரம் எடுக்க. ஆனா ரிஷிமாவதாரத்தில் அப்படி கிடையாது. கிறிஸ்தவர் அவதாரம் ஒரு சின்ன தூணுக்குள்ளதான் அவதாரம் எடுத்திருக்க இங்க. அப்போ அதெல்லாம் பிளான் பண்ணி பெருமாள் சங்கல்பத்தினாலேயும் விகாரத்துக்காகவும் பெருமாளே முன்கூட்டி தீர்மானிச்சு எடுத்த அவதாரமா இருக்கச்ச. எதிர்ச்சாகரே, எதிர்ச்சியாக திடீர்னு ஒரு அவதாரம் எடுத்துட்டேன். திடீர்னு தூணை தட்டினா திடீர்னு வராம என்ன பண்ண முடியும். ஒரு கன காலத்துல எல்லாம் நடந்து போச்சு. கோசம் எதிசர்வத்ர கஸ்மாஸ்தம் திருச்சதே, கோசம் அப்படின்னு நான் கேட்டேன், எங்க இருக்கார் உங்க அரி அப்படின்னா, எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் இருந்தால் கம்பத்துல காணுமே அப்படின்னு அடிச்சுட்டான். முடிஞ்சு போச்சுக்காரு. உடனே அங்க பெருமாள் அவதாரம் பண்ணிட்டேன். அவருக்கு சிந்திக்கிறதுக்கே அவதாரம் இல்லை, சமயம் இல்லை. எதிர்ச்சாகரே, எந்த சமயத்துல அவதாரம் பண்ணணுங்கிறது கூட பெருமாள் சங்கல்பிப்பாரு. நான் இன்னைக்கு வந்து அவதாரம் பண்றேன். சிதிரஷ்டமீயத் அவதார வைபவாத் அப்படிங்கிறார் சுவாமி. சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணி அஷ்டமி திதிக்கு பெருமையா, ஏன்னா அஷ்டமி திதிக்கு பெருமை சேர்க்கணும் அந்த அவதாரம் பண்ற. சமமா இருக்கிறேங்கிறத காமிக்கிறார். நவமி திதியில வந்து அவதாரம் பண்ற. சைத்ரே நவமி கேசிதோ நக்ஷத்திரே அதிதி தெய்வத்தே, சுணவு நட்சத்திரத்துல நவமி திதியில
நல்ல ஒரு கிரகங்கள்லாம் உச்சத்தில் இருக்கும்போது ஸ்ரீ ராமாவதாரம் அவதாரம். ஸ்ரோணாயாம் சவணத்வாதசியாம் முகூர்த்தே அபிஜிதி பிரபு. அபிஜித் காலத்துல சவண நட்சத்திரத்துல துவாதசி தித்தியில உத்தமமான ஒரு முகூர்த்தத்துல திருமால் வந்து அவதாரம் பண்ற வாமன திருமால். அந்த மாதிரி நாலு நட்சத்திரம் பார்த்து அவதாரம் பண்ண வேண்டாமோ? ஆனால் திடீர் அவதாரம் பண்ணா என்ன ஹிரண்ய கசிப்பு, அந்த சூழல் தட்டினா இதனை யோசிக்கிறதுக்கு சமயம் இல்லை. அது பிரதோஷ காலம் தான், பிரதோஷ காலத்திலே அவதாரம் பண்ணிட்டான். பிரதோஷோதீதமாய் இருக்கும் அப்படின்னு பராசர பட்டர் சாதிக்க பிரதோஷத்துல வந்து ரெண்டு அர்த்தத்துல சொல்ற பிரதோஷ காலமா இருந்தாலும் கூட எதிர் உடனே ஒரு சமயம் பார்க்கறதுக்கு சமயம் இல்லை. இப்போ அது மாதிரி இடம் பார்க்கறதுக்கு சமயம் இல்லை. ஒரு நல்ல இடத்துல அவதாரம் பண்ண வேண்டாமோ? ஆச்சரியமான இடமா பார்த்து திருமால் அவதாரம் பண்ண வேண்டாமோ? ஆனா இப்ப அதுவும் இல்லை. சிறந்தகசிபு வீட்டுல கம்பத்துல அவதாரம் ஸ்தூடா பிதா மைக்கிய பூத் அப்படிங்கிறார் சுவாமி. சிறந்தகசிபு வீட்டு வீட்டு கம்பம் இருக்கும் இல்லையோ, அது பண்ண பாக்கியத்தை பாருங்கிற அவசுரன் வீட்டு கம்பது கூட பாக்கியம் பண்ணி. அப்போ இடம் பார்க்கறதுக்கு சமயம் இல்லை, சமயம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. யார் அப்பாவா இருக்கணும், யார் அம்மாவா இருக்கணும், எல்லாத்தையும் பெருமாள் தேர்ந்தெடுப்பார். ஸ்ரீ ராமாவதாரத்திலே தசரதனை தேர்ந்தெடுத்தார். பித்தரம் ரோஷயா மாஸ்டர் சதா தசரதம் திருபம்னு தசரதனை தேர்ந்தெடுக்கிறார் தகப்பனாரா. ஏன்னா தசரதர் சத்தியவாதி, பெருமாளும் சத்தியவாதியா. சத்தியத்தை காப்பாற்றத்துக்கு பிறக்கணும்னா சத்தியவாதி பிள்ளையா பிறந்தா தான் சத்தியமா இருக்க முடியும். ஏதா அப்பா குழந்தாலும் பிள்ளைக்கு வரும். உனை தசரதோபமஹா அப்படிங்கிறார், தசரதன் மாதிரியே பிள்ளை பிறந்திருக்கு அப்படிங்கிறார். அவரும் சத்தியவாதி, இவரும் சத்தியவாதி. அவரும் கைகைக்கு வரம் கொடுத்தா கொடுத்ததுதான் தசரத, மீறமாட்டேங்கிறார். கைகை உனக்கு அன்னைக்கு வரம் கொடுத்தேன், இன்னைக்கு நான் வரம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லல, கொடுத்தா கொடுத்ததுதான் கொடுக்கிறேன்னு சொல்ற. ஹரிச்சந்திரன் வம்சம் தசரதனை தேர்ந்தெடுக்கிறார், வசுதேவரை தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னு கேட்டானா சாது, பரம சாது வசுதேவர். எத்தனை குழந்தைகள், ஆறு குழந்தைகள் பிறந்து பிறந்து குழந்தைகள் போனா கூட தெய்வத்தை நிந்தனை பண்ணல, கம்சன நிந்தனை பண்ணல. எல்லாம் நம்ம தலையெழுத்து விதி பேசாம இருக்க. அதனால்தான் வசுதேவருக்கு அவதாரம் பண்ணி பெருமாள் வந்து அற்புதமாக தங்க சக்கர கதா பாணி ஒரு சேவையை கொடுக்கிறார். தம் அற்புதம் பாலகம் அம்புஜேஷனம் சதுர்புஜம் சங்க கதா யுதாயுதம் ஆச்சரியமான சேவை. யாருக்குன்னா விரோசமானம் வசுதேவ ஐக்கியதா. வசுதேவருக்கு மட்டும்தான் இந்த சேவை, வேற யாருக்குமே கிடையாது. சங்க சக்கர கதாபாணிய பகவான் அவதாரம் பண்ணது தேவகி வசுதேவர் தவிர வேற யாரும் பார்க்கல, கம்சன் கூட பார்க்கல. கம்சன் ஓடி வரா, குழந்தை பிறந்திருக்கா ஓடி வரா, ஆனா உன் மூஞ்சினே முடிக்க மாட்டேன்டான்னு போய் வேற குழந்தைய அனுப்பிச்சுட்டேன். கம்சன் மூஞ்சினு முடிக்கிறதுக்கு வேற ஒரு குழந்தை வந்துருக்கு, இந்த குழந்தை தான் உனக்கு லாய்க்கு. அது மூஞ்சின நீ முடிச்ச நீ நாசம் ஆயிட, நீ பயந்து போயிருந்த. அந்த குழந்தை ஹா ஹா ஹான் சிரிக்குது கம்சனை பார்த்து. இந்த குழந்தை உன் முகத்துக்கு லாய்க்கு இல்ல. நீ சமுத்திரே பவத்வேதோஹோ தேவகியே அதுதான் சொல்றேன். உன் முகத்தை கம்சன் பார்க்க கூடாது. வாங்க பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறாங்க. மா பிரத்யக்ஷம் மாம்ச திருஷாம் கிருஷி இஷ்டாக. இந்த ரூபத்தை ஏன் அவளுக்கெல்லாம் காமிக்கிற காமிக்கிற அந்த மாதிரியாக பகவான் அவதாரம் பண்ணச்ச யாருக்கு அவதாரம் பண்ணணும்? வசுதேவருக்கு இந்த சேவை, வேற யாருக்கும் கிடையாது. வசுதேவருக்கு, தசரதருக்கு, அப்படி கஷ்யப பிரஜாபதிக்கு தேர்ந்தெடுக்கிற பெருமாள். ஆனால் இங்க யாருக்குமே தேர்ந்தெடுக்க முடியாத சமயம் இல்லாமல், நேரம் இல்லாமல், இடம் இல்லாமல், அப்பா அம்மா யாரும் தெரியாமல் எதிர்ச்சினாலே பெருமாள் ஒரு திடீர்னு ஒரு அவதாரம் பண்ணிட்டார்னா இதுக்கா அவதாரம் பண்ணார், எப்படிப்பட்ட பெருமை இருக்கும் அந்த அவதாரத்துக்கு? நானே நினைச்சு பார்க்கல இப்படி ஒரு அவதாரம் பண்ணுவேன் பெருமாளே சொல்லணும். அது ஆச்சரியமான ஒரு அவதாரம். அதனால்தான் சொல்ற இன்னொரு அவிச்சிந்திய பூர்ணம் ஸ்தம்பேவதாரஸ்தம் அனன்யலப்யம் லக்ஷ்மி நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே பிதத்வமன்யேஷ்வவிசார்ய தூர்ணம். யார் அப்பா எந்த இடம் என்ன ஒன்னும் விசாரம் பண்ணாமலும் அவசாரம் பண்ண ஸ்தம்பத்தில் ஒன்று பிறந்துட்டார்.
ஆனா நீ எல்லாம் இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க, கிருஷ்ண அவதாரம் பூர்த்தியா யாருக்கும் கிடைக்காது. ராம அவதாரமான தசரதருக்கு கிடைக்கலாம், கிருஷ்ண அவதாரமான வசுதேவருக்காவது கிடைக்கலாம், நிஜமாவதாரம் யாருக்குமே கிடையாது. ஸ்தம்பே அவதாரஸ்தம் அனன்ய லப்யம் அப்படின்னு பெருமாள் திடீர்னு வந்து அவதாரம் பண்ணி ஆச்சரியமான ஒரு அவதாரம் பண்ணாரா. அப்ப யாருக்காக தான் அவதாரம் பண்ணார்னா சுவாமி சொல்ற, பக்தஸ்ய தானவ சிசோ பரிபாலனாய பத்ராம் ரிசிம்ஹ குஹனாம் அதிஜத்முஷஸ்தே ஸ்தம்பை தவத்ய மதுனாபி கரீசனூனம் த்ரைலோக்யமே ததகிலம் நரசிம்ஹ கர்ப்பம். ஒரு சாக்கு வச்சுன்னு அவதாரம் பண்ற, எப்பவுமே எல்லா அவதாரமே சாக்கு வச்சுன்னு இருக்கும், ஆனா நமக்காக இருக்கும், நம்ம அதை தான் பார்க்கணும். எல்லா அவதாரமே அப்படிதான். ராம அவதாரம் அப்படின்னு பார்த்தா ஏதேதோ சாக்கல்லன்னு சொல்றான். ராவண கொல்லணுங்கிறதுக்காக அவதாரம் பண்ணார், சரி ரிஷிகளுக்கு தரிசனம் கொடுக்கணுங்கிறதுக்காக அவதாரம் பண்ணார், சரி இன்னும் எத்தனையோ வானரங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கிறதுக்காக அவதாரம் பண்ணார், சரி அதெல்லாம் இருக்கட்டும். பின்ன சுவாமி தேசியம் ஒவ்வொரு அவதாரத்திலும் எனக்காகங்கிற, எனக்காக அவதாரம் பண்ணார், எவருக்காக அவதாரம் பண்ணார் அப்படிங்கிற. ஸ்ரீ ராமாவதாரத்தில் என்ன கேட்டா, நமக்காக பெருமாள் சேதுவை கட்டி கொடுத்தார். அந்த சேதுவை பார்த்தானா சக்ரு தரிசனம், ஒரு தடவை சேதுவை பார்த்தா கூட போறோம் சகல பாபங்களும் போகும், போய் ஸ்நானம் பண்ணா போறோம் மொத்த பாபங்களும் இருந்த இடம் தெரியாம போகும் அப்படின்னு இருக்கும்போது அத்தியாவி இன்னைக்கு கூட அந்த சேதுவை எல்லாரும் நேரம் பார்த்து பாபங்களை எல்லாம் போக்கடிக்கிறா, சேது ஸ்நானம் பண்ணி பாபங்களை போக்கடிக்கிறானா பெருமாள் ராமன் நமக்கு இன்னைக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க. ஸ்ரீ ராமாவதார சம்பந்தம் இன்னைக்கும் நமக்கு இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் அப்படின்னா இன்னைக்கும் பகவத்கீதை பாடம் படிச்சுட்டு இருக்கோம் நம்ம. பரா பணயனச்சலாது ஸ்வம் அவதாரிய லக்ஷ்மீபரம் நிராகிருதவதீகையே நிகமசௌதீபஸ்திரியா விபஸ்தி கவிகீதையா ஜெகதி கீதையா அந்தம் தமஹா. இன்னைக்கு பகவத்கீதை கண்ணன் ஒளிச்சு பகவத்கீதை நமக்கு கொடுக்கணும். அது கொடுத்துருக்கா, கொடுத்துருக்க அப்படின்னால்தானே கிருஷ்ணாவதார சம்பந்தம் நமக்கும் இருக்கு, இல்லைன்னு விட்டுட முடியாது. சேத்து இல்லைன்னா ராமாவதார சம்பந்தம் எனக்கு இல்லைன்னு சொல்லலாம், பகவத்கீதை இல்லைன்னா கிருஷ்ணாவதார சம்பந்தம் எனக்கு இல்லைன்னு சொல்லலாம், ஆனா அப்படிலாம் கிடையாது, இன்னைக்கும் இருக்கு. ராமணாவதார பெருமாள் அப்படின்னா அத்யாபி ஜந்தவை மே விமலேன யஸ்ய பாதோதகே சிவா பவந்தி அப்படிங்கிற. இன்னைக்கும் கங்கா நதி இருந்து இருக்கே, அவன் தேசியம் ஒன்னு ஒன்னு சொல்றாரு அத்யாபி அப்படின்னு சொல்ற பாருங்க. அத்யாபின்னா இன்னைக்கும் இருக்கு இது போல, ஏன்னா அந்த திருவிக்கிரம பெருமாள் அவர் திருவடியிலேருந்து வந்த தீர்த்தம் கங்கா தீர்த்தம், அதை வச்சிருந்து எல்லாரும் சகல பாபங்களையும் போக்கி சிவா பவந்தி, அன்னைக்கு சிவன் அதை தரையிலே ஏற்றிந்து ஏற்றுக்கொண்டு சிவனாக ஆனா, இன்னைக்கு நாமளும் சகல பாவங்களையும் போக்கி சிவர்களாக அதாவது மங்களவான்களாக நாமும் ஆயின்றிருக்கோம் அப்படின்னா அந்த திருக்குளம் பெருமாளுடைய சம்பந்தம் இன்னைக்கும் இருக்கு. அப்ப சாமி தேசியன் அப்படி ஒவ்வொரு அவதாரமாக அந்த பகவானுடைய சம்பந்தம் இன்னைக்கு நமக்கு விட்டு போகல, நமக்கு இன்னும் இருந்திருந்திருக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. அப்படியானால் ஸ்ரீ நிசிம்ம அவதாரத்துல என்ன இருக்கு, ராமாவதாரத்தில் சொன்ன தம் வீக்ஷ்ய சேதும் அதுனாபி ஷரீரவந்த சர்வே ஷடூர்மி பகுலம் ஜலதிம் தரந்தீம். அங்க அதுனாபி அப்படி போட்டிருக்காரு, இப்ப கூட உங்க சம்பந்தம் எனக்கு இருக்கே அப்படிங்கிற, இங்க அத்யாபி அப்படின்னு போடுற. அப்படிலாம் சொல்லும் போது ஸ்ரீ நிசிம்மாவதார சம்பந்தம் நமக்கு இன்னைக்கும் இருக்கான். எங்க இருக்குன்னா பக்தஸ்ய தானவசிசோ பரிபாலனாய பத்ராம் ரிசிம்ஹ குஹனாம் அதிஜக்முஷஸ்தே ஸ்தம்பைக வர்ஜம் அதுனாபி கரீசனூனம். அதுனாபி போட்டா பாருங்க, இன்னைக்கும் நரசிம்ம பெருமான் இருக்க நமக்கிட்ட இருக்க. மற்ற அவதாரத்திலேயாவது அந்த பெருமானுடைய சம்பந்தம் இருக்கு, ராமாவதாரத்துல சேது சம்பந்தம் இருக்கு, கிருஷ்ணாவதாரத்துல கீதா சம்பந்தம் இருக்கு, மாமல பெருமாளுக்கு வந்து கங்கா சம்பந்தம் இருக்கு. நரசிம்ம பெருமாள் என்ன சம்பந்தம் நமக்கு வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னா நரசிம்ம பெருமாளே இருக்கார், அவரே எல்லா ராத்திலையும் இருக்கார், எல்லா ராத்து தூண்லையும் நரசிம்ம பெருமாள் இருக்க. இன்னைக்கும் அதுனா பிகரீசனூனம் தூண்ல மாத்திரம் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கார்,
திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம். தூண்லையும் இருப்பார், குறும்புலையும் இருப்பார். நம்மாத்து தூண்ல இருக்கார், நம்மாத்து கதவுல இருக்கார், நம்மாத்து செவத்துல இருக்கார், நம்மாத்து விளக்குல இருக்கார், நம்மாத்து புஸ்தகத்துல இருக்கார், நமக்குள்ள இருக்கார், நரசிம்ம பெருமாளே இருக்கார். ஏன்னா நிசிம்ம அவதாரம் எடுத்தபடினால்தான் நமக்கு தெரிகிறது பெருமாள் தூண்டிலும் இருப்பார், குறும்பிலும் இருப்பார். அன்னைக்கு பெருமாள் எங்க இருக்கார்னு கேட்கிறா சிறன்னி சிபு, குவாசவு எங்க இருக்கார்னு கேட்டான். பிரசாதம் சொன்னா ஒரு கேள்வி தப்புன்னுட்டார். ஏன்னா எல்லா இடத்துலயும் இருக்கிறவரை பார்த்து எங்க இருக்கான்னு கேட்க கூடாது. ஒரு இடத்துல இருக்கிறவன எங்க இருக்கான்னு கேட்கலாம். எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டான்னா ஆத்துல இருக்காரா, ஊருக்கு போயிருக்காரா? ஊருக்கு போயிருக்கார் அப்படின்னா ஆத்துல இல்லைன்னு அர்த்தம். ஆத்துலாம் இருக்கார் அப்படின்னா ஓஹா அப்ப கோயில் உற்சவத்துக்கெல்லாம் போல போகலன்னு அர்த்தம். ஒரு இடத்துல இருக்காருன்னா நூறு இடத்துல இல்லைன்னு அர்த்தம். அவரை பார்த்து எங்க இருக்கான்னு கேட்கலாம். இங்கேயும் இருப்பார், அங்கேயும் இருப்பார், எல்லாரும் பார்த்து எங்க இருக்கான்னு கேள்வி கேட்டா கேள்வியே தப்பு. சரியா புரிஞ்சுக்காதவன் பைத்தியக்காரன் தான் இந்த மாதிரி கேள்வி கேட்கும். அதனால பிரசாதம் சொன்னா ஒரு கேள்வி தப்பு சார். ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலயும் இருக்கா, அவர் போய் எங்க இருக்கான்னு இப்படி கேட்டோம் அப்படின்னா ஏ டீச்சர் சர்வத்ரா. சரி என் கேள்வி தப்புங்கிறியா, எல்லா இடத்துலயும் இருக்கு கேட்கக்கூடாதுன்னு கேட்கறா, அதுக்காக என் கேள்வி தப்புன்னு சொல்றியா? அப்படியானால் கஸ்மாத் ஸ்தம்பே நதிருஷ்யதே, இந்த ஸ்தம்பத்திலேயே இல்லை அப்படிங்க, ஸ்தம்பத்தில் காணுமே, ஸ்தம்பத்திலேயே இல்லை அப்படின்னு அப்படின்னு ஹிரண்யகசிபு கேட்கறேன். பிரசாதனுக்கு சிரிக்கிறது தவிர வேறு வழி இல்லை. நான் இருக்கேங்கிறேன், நீ இல்லையேங்கிற இருக்கேங்கிறது உன் வாயில வராதா? அப்ப இந்த கம்பத்துக்குள்ள இருக்காரா அப்படின்னு தானே கேட்கணும். ஆனா அப்படி கேட்கல, இந்த கம்பத்துல இல்லையே அப்படிங்க. ஏன்னு கேட்டா கம்பத்துக்குள்ள இல்லைங்கிறத அவன் நல்லா தெரிஞ்சுருக்கான். அவன் கட்டி வச்ச கம்பமான அளந்து இட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளங்கெட்டு வாழுகிற சிங்க உருவாய் அப்படிங்கிற அளந்து இட்ட தூண், அவனே அளந்து அவனே இட்ட தூண் அது. அவன் அந்த தூண் கட்டும்போது அந்த தூண்ல கல்லையும் மண்ணையும் வச்சு கட்டியிருக்கானே தவிர ஹரிய வச்சு கட்டல. அதனால பகவான் இல்லை, அவன் வச்ச கல்லுலையும் மண்ணிலையும் ஹரி இருக்கேங்கிறது அவனுக்கு தெரியல. இல்ல இருந்தா தெரியணுமா? ஹிரண்யகசிபுவுக்கு எப்படி தெரியலையோ அந்த மாதிரிதான் நமக்கும் தெரியும். அது தெரிய வைக்கிறதுக்கு தான் நிசிம அவதாரம். எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன் அன்னைக்கு நிசிமன் அவதாரம் பண்ணாட்டா நமக்கும் புரியாது. ஆனா அதை புரிஞ்சு பார்க்கிற வாழ்க்கை எல்லா இடத்துலையும் இருக்கா, பிரசாதம் மாதிரி பார்க்கலாம், பார்க்கிற வாழ்க்கை எல்லா இடத்துலையும் இருக்கா. பகவானை புரிஞ்சுக்காமல் இருக்கவனுக்கு கோயிலுக்கு போனா கூட பெருமாள் இல்லை, கோயில இருக்க பெருமாள் ஜெயிச்சா கூட பெருமாள் இல்லைன்னுவான். ஆனா பகவானை புரிஞ்சு நீ ஜெயிக்கிற வாழ்க்கை எல்லா இடத்துலையும் பெருமாள் இருக்கா அப்படின்னு அவனால செய்யும். கோயில்ல இருக்க, ஆசல்ல இருக்க, ஹிருதயத்துல இருக்க, எங்கேயும் இருக்க பெருமாள். போட்டோ மாட்டி வச்சா போட்டோல பெருமாள் இருக்கார், டிவியில உற்சவம் போட்டானா திருப்பதி பிரம்மோற்சவம் போட்டா டிவியில கூட பெருமாள் இருக்கு. பார்க்கறவனுக்கு எங்க வேணா இருக்கார் பெருமாள். ஆனால் ஹிரண்ய கசிபு மாதிரி பார்வையா இல்ல பிரகலாதன் மாதிரி பார்வையா, அதுதான் கேள்வி. பிரகலாதன் மாதிரி பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் இருக்க, ஹிரண்ய கசிபு மாதிரி பார்த்தா எங்கேயும் இல்லை இல்லைன்னு சொல்றோம். எங்க போனாலுமே பெருமாளே சாட்சாத்தாக நேரம் வந்து நின்றா கூட இல்லைன்னு சொல்லுவான். அப்ப நம்ம ஹிரண்ய கசிப்பு ஆயிடக்கூடாது, நம்ம பிரசாதன் ஆகணும் இல்லையா? பெருமாள் எல்லா இடத்துலயும் இருக்காருங்கிறது நமக்கு புரியணும் இல்லையா? அதனால அன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்கா அப்படின்னு சொல்லச்சா உடனே பெருமாள் அந்த இடத்துல வெளியில வந்துட்ட நமக்கா சாக்கு என்னன்னு கேட்டா பிரசாதனுக்கா. பக்தஸ்ய தானவசிசோகம் பரிபாலனாய, ஒரு பக்தன் ஒருத்தன் அவன் சொல்றான் உண்மையில பக்தன்னா அவன் தான். ஏன்னா எல்லாத்துலயும் பெருமாள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்காங்க, அது வேடிக்கை. அதாவது கிரண் கிருஷ்ணன் என்ன சொன்னான், இந்த தூணுக்குள்ள பிரசாதன் இருக்கு, இந்த தூணுக்குள்ள ஹரி இருக்கணும். நான் இப்போ இந்த தூணை தட்டுவேன், உடைப்பேன், விளப்பேன், அங்கிருந்து ஹரி வரணும். அப்படி வரலன்னா உன்னை சிறுசேதம் இல்லையா? பிரசாதன் பார்த்து சொல்றான், உன் தலையை சீவிடுவேன், கொண்டுடுவேன். அப்படி ஹரி வந்தான்னா ஹரியோட யுத்தம் பண்ணுவேன், ஹரி வரலன்னா உன்னை புரைச்சிடுவேன் அப்படின்னா உடனே பிரகலாதன் வந்து கை கூப்பிட்டு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி நீர் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டேன், எப்படியாவது வந்து என் உயிரை காப்பாற்றும், என்னை கை விட்டுடாதையும், உண்மைதான் நம்பின்னு இருக்கேன் இப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணலாம் இல்லையோ? ஒன்றும் பண்ணல, பேசாம உட்காந்துருக்கேன் மௌனம். அதுதான் நிச்சயமா பெருமாள் இருக்கு, பேசாம உட்காந்துருக்க, ஒண்ணும் இல்லாம பேசாம இருக்க. ஏன் அப்படின்னா
சிரச்சேதம் பண்ணுவேன்னா இந்த பூச்சாண்டிலாம் காமிக்காத. இது வரைக்கும் எத்தனையோ பார்த்துட்டார் பிரஹ்லாத. மலையிலேருந்து உருட்டிட்டான், கடலில் போட்டு தள்ளினான், விஷத்தை கொடுத்தான், யானையை வச்சு இடர வச்சான், ஆயுதங்களாலே போட்டு அடிக்க வச்சான், அக்னியில போட்டு பார்த்தான், என்னென்ன பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் ஆகலை. அவங்ககிட்ட போய் ஒன்று பேர் மிரட்டினான். இது ஒரு பூச்சாண்டி காமிக்கிற மாதிரி. இதெல்லாம் அவருக்கு பிரஹ்லாதனுக்கு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் இத்தனை சமயமா காப்பாற்றினவர், மலையிலேருந்து உருட்டின போது காப்பாற்றினவர் யாரு, கடல்ல போட்ட போது காப்பாற்றினவர் யாரு, இத்தனை தடவை காப்பாற்றின குருவா இப்போ மாத்திரம் கைவிட்டுற போறாரா என்ன? அதனால அதை பற்றி கவலையே கிடையாது. ஸ்ரீ நரசிம்மன் பிரஹ்லாதனை காப்பாற்றுவது என்பது அவதாரத்துக்கு அப்புறம் தான்ங்கிறது கிடையாது. நன்னா கவனிக்க, அவதாரங்கிறது யார் தான், இங்கேதான் விஷயம் இருக்கு. பிரஹ்லாதனை காப்பாற்றுறதுக்கு அவதாரம் பண்ணாருந்துவா? கிடையவே கிடையாது. இத்தனை நாள் பிரஹ்லாதனை காப்பாத்தினாரு, அவதாரம் பண்ணியா காப்பாத்தினார், கிடையவே கிடையாது. அதான் சுவாமி தேசி அழகா சொல்றார், பக்தர்ஷ்ய தாதவ சிசோகம் பரிபாலனாய. பாலனாயன்னு சொல்ல பரிபாலனாயங்க, நன்னா காப்பாத்தணுமா பக்தனை, நன்னா காப்பாத்தணும்னா என்ன கேட்டா பெருமாள் முதல்ல தன்னை காப்பாத்திக்கணும், அப்பதான் பக்தன் நன்னா காப்பாற்றணும். நிசிம்மன் இருக்கார், இந்த உள்ளுக்குள்ள பெருமாள் இருக்கார்னு சொல்லிட்டாரையோ, சொல்லிட்டு பிரஹ்லாதன் கை குப்பின்னு பேசாம இருக்கார், மௌனமா இருக்கார். அப்ப பெருமாள் வந்தா அவர் உழைச்சார். இந்த குழந்தை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பக்தன் அந்த பக்தனை பரிபாலனம் பண்ணணும்னா இப்படிதான் பரிபாலனம் பண்ணணும் ரிஷிமனுக்கு தெரியும். அதுவும் ஒரு தானவ சிசு, ஹிரண்யகசிபு ரெண்டாதவன், அவனுடைய குழந்தைகள், அதெல்லாம் பெருமாள் பார்க்கல. பிரஹ்லாதன் தன்னுடைய பிரஹ்லாதன் பார்க்கிறார், ஒரு பக்தன் பார்க்கிறார். அந்த ஒரு சூக்ஷமும் இங்க இருக்கு. பிரஹ்லாதனே ஸ்துதியில சொல்றார், அத எனக்கு போய் எப்படி வா நீ அனுகிரகம் பண்ண, பிரம்மணோ நது பவஸ்ய நவை ரமாயாஹ என் மேற்பித சிரசி பத்மகர பிரசாதிட்ட கேட்கிறார். அப்பா நீ பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணல, சிவனுக்கு அனுகிரகம் பண்ணல, லக்ஷ்மி பிராட்டியோட கூட சிவனை சேர்ந்ததில்ல, ஆனா என்ன கூட்டு மடியோட வச்சுட்டு என் சிரஸ்ல உன் கையை வச்சு அனுகிரகம் பண்றீங்க. அதான் பக்தஸ்ய தானவ சிசோகம் பரிபாலனாய. இன்னொன்று அழகான விஷயம் கிட்ட, பக்தனை ரட்சிக்கணும் அப்படின்னு பொதுவாக வச்சுக்கோம். ஆனால் நம்மளை எல்லாம் கூட ரட்சிக்கணுங்கிறதுக்காக உள்ளுக்குள்ள பெருமாள் அந்தர்வியாப்தி எல்லா வசதிகளுக்குள்ளேயும் பெருமாள் இருக்கும். நம்ம எல்லாம் கட்டாயம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், பெருமாள் பகவத் ஸ்வரூபம் என்னன்னு கேட்டால், எல்லா இடத்துலையும் இருக்கிறதா பகவத் ஸ்வரூபம், சத்தியம் ஞானம் அனந்தம்னு உபநிடத்தில் சொல்றது அதுதான். பகவானை பற்றி புரிஞ்சுக்கணும்னா சத்தியம் என்னும் ஞானம் என்னும் அனந்தம் என்னும் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். இந்த மூணு ரொம்ப முக்கியம். சத்தியம் இருந்தாலும் அழிய மாட்டான், ஞானம்னா ஸ்வயம் பிரகாசமா இருக்கக்கூடியவர், இல்லை சர்வஜனாக இருக்கக்கூடியவர், எல்லாம் தெரிஞ்சவராக இருக்கக்கூடியவர். அனந்தம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடியவர், எல்லா வஸ்துவாகவும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அந்தமே கிடையாது அவருக்கு, இல்லாத இடமே கிடையாது, இல்லாத காலமே கிடையாது, இல்லாத வஸ்துவே கிடையாது, எல்லா வஸ்துவாகவும் இருக்கார். அப்போ மொத்த வஸ்துக்குள்ளேயும் எல்லா இடத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கார், இருக்கார், கட்டாயம் இருக்கார்னும் போது நம்மாத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கார், நம்மாத்து வஸ்துக்குழுக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார், நம்மாத்து தூண்டிலையும் நிசிம்மன் இருக்கார், ஆத்துல பெட்டிக்குள்ள சால கிராம மூர்த்தியில பெருமாள் இருக்கார், மாத்திரம் இல்லை, எல்லா இடத்துலையும் பெருமாள் இருக்கார். அதை புரிஞ்சுக்கணும்னா ஸ்தம்பைக வர்ஜம் அதுநாபி கரீசனூனம் சாமி தேசியம் வேடிக்கையா சொல்ற, ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் பெருமாள் இல்லை, மற்ற இடத்துல என்ன பெருமாள், நரசிம்ம பெருமாள் இருக்க குறிப்பிட்டு அந்த பெருமாள் இருக்க எங்க இல்ல அப்படின்னு கேட்டா, ஹிரண்யகசிப்பு வீட்டு தூணுக்குள்ள இல்ல, மற்ற இடத்துல இருக்காங்க. ஏன் அந்த தூணுக்குள்ள இல்லைன்னா, அதான் வெளியில வந்துட்டாரோ இல்லையோ, அதனால அந்த தூணுக்குள்ள இல்லை. வேடிக்கைக்கா வச்சுக்கோங்க, ஹிரண்யகசிப்பு வீட்டு தூண்ல இருந்து வெளியில வந்துட்டார். அப்போ நம்மாத்து தூண்ல இருந்து வெளியில வரல, இல்லையே எங்காத்து தூணுக்குள்ளேயே இருக்காரு, ஆமா இருக்கார், இல்லையே நான் தூண் கட்டினேன் அப்ப இல்லையே அப்படின்னா, இதே கேள்விதான் ஹிரண்யகசிபு கேட்டான் முன்னாடி, நான் தூணு கட்டி நின்னேன் அப்ப இல்லையே அப்படின்னு கேட்டு இல்லையேன்னா, இதுல பகவான போய் இப்படி நமக்கு கேட்கறதுக்கு பைத்தியக்காரத்தனமான கேள்வி. அரிசிக்குள்ளே புழு வருது எப்படி வருது, நான் கட்டும்போது இருந்ததா, குழந்தை பிறக்கிறது எப்படி பிறக்கிறது, எத்தனை ஜந்துக்கள் எத்தனை ஜீவராசிகள், இதெல்லாம் வச்சா நம்ம வந்து நிர்மாணம் பண்றோம். பகவானுடைய சங்கல்பத்தினாலே எத்தனை ஜீவராசிகள் பிறக்கின்றன அப்படிங்கிறது, பகவான் இருக்கக்கூடாதா, அவன் சங்கல்பத்தினாலே எல்லாம் பிறக்கும்போது அவன் இருக்கக்கூடாதான், சகல வஸ்துக்குழுக்களையும் பெருமாள் இருக்கான்.
அதுனாபி அதனால எல்லா ராத்திரியும் நிசிம நித்யானந்த தத்துவத்தை எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இந்த நிசிம அவதாரத்துல மற்ற அவதாரங்கள்ல அந்த அவதார சம்பந்தம் என்பதாக ஏதாவது ஒன்று பெருமாள் விட்டுட்டு போயிருக்கார். ஆனா நிசிம அவதாரத்துல நிசிம்ம பெருமானே எல்லா ராத்துக்குள்ளேயும் இன்னைக்கும் இருந்துருக்கா, எல்லா வசதியும் இருந்திருக்கா, எந்த வசதி பார்த்தா அதான் சொல்ற பெருமாளை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா என்னன்னு கேட்டா எல்லா வசதிக்குள்ளுக்குள்ளேயும் பெருமாள் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும். மண்ணு அப்படின்னா மண்ணுக்குள்ள பகவான் இருக்கார், அதனால்தான் மண்ணு மண்ணா இருக்கு. ஜலத்துக்குள்ள பகவான் இருக்கார், அதனால்தான் ஜலம் ஜலமாக இருக்கிறது. தேஜஸ்க்குள்ள பகவான் இருக்கார், அதனால்தான் தேஜஸ் தேஜஸா இருக்கு. ஏன்னா மண்ணு மண்ணா இருக்க முடியாது, மண்ணுகள் சாதாரணம் இல்லை. நாம மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம், இதென்ன மண்ணாங்கட்டி அப்படின்வோம். ஆனா மண்ணுல தான் வாசனை இருக்கு, மண்ணுல இருந்தா நமக்கு வேண்டிய சத்தியங்கள் பயிர்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றிருக்கு. மண்ணு தான் ஜலத்தை உறிஞ்சி நமக்கு அந்த ஜலத்தை அழகாக நமக்கு கொடுத்துருக்கு. மண் இல்லாட்டா மனுஷன் ஜீவிக்க முடியுமோ? பயிர்கள்லாம் ஒன்றும் கிடையாது, ஜீவிக்க முடியாது. அப்போ மண்ணுக்குன்னு ஒரு மாபெரும் சக்தி ஒன்று இருக்கு, சகலத்தையும் தன்கிட்டே வாங்கிக்கக்கூடிய சக்தி ஒன்று இருக்கு மண்ணுக்கு. நமக்கு தேவையான பயிர்களை எல்லாம் பழங்களை எல்லாம் காய்களை எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி அது மண்ணுக்கு தான் உண்டு. நம்ம மாடியில் போட்டால் வராது, மண்ணில் போட்டால் தான் வரும். அப்போ அப்படி இருக்கும்போது மண் மண்ணாக இருக்கிறதுக்கு காரணம் பகவான் இருக்கார், ஜலம் ஜலமாக இருக்கிறதுக்கு காரணம் பகவான் இருக்கார், தேஜஸ் தேஜஸாக இருப்பதற்கு காரணம் பகவான் இருக்கு. அதனால எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கார் அப்படின்னு ஒரு தத்துவம். இதுதான் பகவானை நாம் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான தத்துவம். அனந்தம் அப்படின்னு பெயர். இந்த அனந்த தத்துவத்தை தான் நிசிம அவதாரம் காமிக்கிறார். நமோ அனந்தாய அப்படின்னு நிசிம அவதாரத்துல முதல்ல பிரம்மா பண்ற ஸ்துதி ஒன்று இருக்கு, ஸ்தோத்திரம். அதுல ஆரம்பமே அனந்தாயன்னு சொல்றேன். ஏன்னா இதை காமி வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனா அதிருஷ்யதாத்யத்புதரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம் அப்படின்னு சிவத் பாகவத் ஸ்லோகம். நிஜமாக இருக்கா பண்ணான்னா சத்யம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் பிரக்லாதன் சொன்ன வார்த்தை சத்தியமாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனா எல்லா இடத்துலையும் நான் இருக்கேங்கிறத காமிக்கிறதுக்காகும். இதான் முக்கியமானது, நமக்கு புரியக்கணும். நம்ம மரமண்டைக்கு நம்மள பிரகலாதம் கிடையாது, பிரகலாதனுக்கு பிறக்கும் போதே புரிஞ்சு போச்சு எல்லாமே பகவான் எல்லா இடத்துலையும் இருக்காருங்கிறது. ஆனா நமக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு அவதாரம் ஒன்று தேவையா இருக்கு. அதனால நம் மாசத்துல பகவான் அவதாரம் பண்ணி இதுக்காக இருக்க அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த புராணம் சொல்றது. வியாப்திங்க பூத்தேஷு அந்தர்வியாப்தியும் பேருது, எல்லா வசுக்குள்ளுக்குள்ளுக்குள்ளேயும் பகவான் இருக்க அப்படிங்கிறத நமக்கு புரிய வச்ச ஒரு அவதாரம். அகிலே சுச்சாத்மனா அதிருஷ்யதாத்யத்புத, இதுக்கு சாக்கு பிரகலாத், இதாக ஒரு சாக்கு வச்சுதான் வரலாம். பொதுவாக யார் என்ன சொல்லுவாங்க கேட்டா, கிரண்ய கசிவ கொள்றதுக்கு ஒரு சாக்கு வச்சுட்டு பெருமாள் அவதாரம் பண்ணார் அப்படின்வா. உண்மையில பிரகலாதனுக்காக தான் அவதாரம் பண்ணார், ஆனா கிரண்ய கசிவ கொள்றதுங்கிறது ஒரு சாக்கு. அவதாரம் இல்லை அப்படிதான், ராவணனை கொல்லணும்னு ஒரு சாக்கு, ஆனா அதுக்கு அவதாரம் பண்ணு. தர்மானுஷ்டானத்தை காமிக்கணுங்கிறதுக்காக அவதாரம், ராமாவதாரம். கம்சனை கொல்லணுங்கிற ஒரு சாக்கு, அதுக்காக அவதாரம் பண்ணல. கோபகோபிகள்லாம் அனுகிரகம் பண்ணி நமக்கு பல நீலைகளை கொடுக்கணுங்கிற பெயர் கிருஷ்ணா அவதாரம். அப்படின்னா இருக்கட்டும். அதே மாதிரி இங்க என்ன கேட்டேன், சின்ன கசிவை கொள்றதுக்குங்கிறது இல்லை, இதுக்காக அவதாரம் பண்ண வேண்டிய அவனை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, பயத்திலையும் வரவெல்லாம் வாங்கி வச்சிருக்கான். அதெல்லாம் இருக்கட்டும், சின்ன கசிவை கொள்றதுக்கு அவதாரம் பண்ண மாட்டேன்னு பெருமாளையை சொல்லிட்டேன். தேவரத்தை நான் பிரகலாதனுக்காக அவதாரம் பண்ணாலும் பண்ணுவேன், தவிர இவனுக்காக இந்த பையனுக்காக ஒருத்தர் அவதாரம் பண்ணுவாங்கண்ணா அப்படின்னுட்டார். திருப்பி அனுப்பிச்சுட்டார் தேவர்கள், சரின்னு போயிட்டா வரலாம். அப்போ புராணப்படி பார்த்தான்னா பிரகலாதனுக்காக அவதாரம் பண்ணார் அப்படின்றது, சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷீதம் அப்படின்றது. ஆனா சுவாமி தேசியன் என்ன சொல்றாருன்னா, அது கூட இல்லைன்னா பிரகலாதனை காப்பாற்றுறதுக்கு எத்தனை வேலை பெருமாள் காப்பாற்றலேன்னா இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரி, இரண்டு தூணை தர பகவான் அங்கேருந்து வரலன்னு வச்சுக்கோங்க, அதனால பிரகலாதனுக்கு என்ன, அவருக்கு ஒன்றும் கிடையாது. பிரகலாதன் பொய் சொன்னதாயிடுமோ அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரகலாதன் பொய் சொன்னதாயிடாது. ஆனா நாம அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவோம், நமக்கு தான் புரியாது, நம்ம தான் பொய் சொல்லிட்டு இருப்போம். நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அதான் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனா அப்படின்னு பாகவதன் சொல்றது. அதை வச்சுட்டுதான் சுவாமி தேசி இந்த ஸ்லோகத்தை சாதிக்க, சிம்மாவதாரத்தில் நமக்காக இந்த அந்தர்வியாப்தி அப்படிங்கிற விஷயம் புரியும், எல்லா ராத்துக்குள்ளேயும் நிசிம்மன் இருக்கார் அப்படிங்கிறது புரியும். அதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்காரா,
அந்தர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. எல்லா வசதிகளும் உள்ளுக்குள்ளயும் இருக்கிறவன் நாராயணன் தான், வெளியிலையும் இருக்கிறவன் நாராயணன் தான். வெளியில நாராயணன் இருக்கார் அப்படிங்கிறது பகிர்வியாப்தி. இது திருவிக்கிரம அவதாரத்துல தெரியுது. வாமன பெருமாள் மூணு உலக அளந்த போது எல்லா லோகமும் அவருக்குள்ளுக்குள்ள அவர் திருவடி கீழே போயிருக்கு. அப்போ பகிர்வியாப்தி அந்தர்வியாப்திங்கிறது ஸ்ரீ நரசிம்ஹ அவதாரத்திலே தெரியுது. பத்ராம் நரசிம்ஹ குஹனாம், நரசிம்மனா ஏன் வந்தார் அப்படிங்கறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவன் வரம் வாங்கி வச்சான் அப்படி. அதனால்தான் நம் மிருகம் நம் ஆனுஷம் என்னென்னமோ வரம் கேட்டு வாங்கி வச்சான். மேல கூடாது கீழே கூடாது இப்படிலாம் கேட்டான். மிருகத்தினாலே கூடாது மனுஷனாலே கூடாது அப்படின்னா நம் மிருகம் நம் ஆனுஷம், மிருகமும் இல்லை மனுஷனும் இல்லை. எத்தனை வரம் கொடுத்தாலும் சரி, எத்தனை வரம் வாங்கினாலும் சரி, அதுக்கெல்லாம் மேல பகவான் இருக்கார். அப்போ அது பத்ரம் அப்படிங்கிற நிதானமான ஒரு அவதாரம். நரசிம்ம அவதாரத்தை பார்த்து நிறைய பேர் பயப்படலாம். நரசிம்ம பெருமாள் ஆத்துல இருந்தாலே ஆபத்தோன்னு பயம். ஏன்னா உத்ரமூர்த்தியா இருக்காருன்னா, ஆனா பிரஹ்லாதன் சொல்ற நாகம் விதேமி அஜிததே அதிபயான காஸ்ய ஜிஹ்வாத்த நேத்திர பிரகுதி ரபசோபிரதம் ஸ்ட்ராது ஆந்திரஸ்ரஜஹ க்ஷதஜகேசர சங்குகர்ணான் நிர்சாத பீத திகிபாத் அரிபின்னகாக்ராத். சிம்மம் யானை போட்டு பிளக்கும் இல்லையா, நகத்தினாலே பிளக்கும். அந்த மாதிரி பிளக்கக்கூடிய நகத்தோடு கூட பகவான் ஹா ஹா ஹான் அஷ்டவாசத்தோடு கூட இருக்கும்போது நரசிம்மத்தை பார்த்தா எல்லாருக்கும் பயமாக தான் இருக்கும். தேவர்கள்லாம் பயப்படாதா, அங்கஞ்ஞாலமஞ்ச அங்கோர் ஆளறி யாய் அப்படிங்கிறார் ஆழ்வார். அங்கன் அங்கன் ஞானம் அஞ்சு எல்லாரும் தேவர்கள் கூட பயப்படுறா. ஆனா பிரஹ்லாதன் உத்தர தான் சொல்றார் நாகம் திபேமி, எனக்கு பயமே இல்லையே அப்படிங்க. ஏன்னா எத்தனை மங்களமானது, நீ அபயத்தை கொடுக்குற அவதாரத்தை போய் பயப்படலாமா? பயம் எங்கேன்னு கேட்டான்னா சம்சாரத்தை பார்த்தா பயமா இருக்கு. நரசிம்மா உன் பக்கம் பார்க்காமல் இப்படி திரும்பி வெளி பக்கம் பார்த்தா ஒரே பயமா இருக்கு. சம்சாரமே மொத்தமே அப்படியாச்சு, உங்ககிட்ட தானே அபயம் இருக்குன்னு பிரஹ்லாதன் ஸ்தோத்திரம் பண்றான். அதனால இது பயம் இல்லை, பத்ரம் இது பத்ரமான இடம். பத்ராம் வேதத்துல பத்ரம்னு நிம்மாவதாசிருப்பே நிசிம்ம குகலாம் அதிஜக்முஷஸ்தே ஸ்தம்பைக வர்க்க மதுனாபி கரீச நூனம் திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம் எதிர்ச்சாகலேன்னு சொன்னவர். இன்னும் காமாசிகாஷ்ட சுவாமி தேசிகன் காமாசிகாஷ்டத்துல எட்டு ஸ்லோகத்துல ஆச்சரியமா ஸ்தோத்திரம் வந்தவர். இங்கே ஆச்சரியமான இந்த ஸ்லோகத்தை வரதாஜ வஞ்சாசிரி சாதித்தார். இன்னும் எத்தனையோ அனுபவங்கள், ஆச்சாரியர்களுடைய அனுபவங்கள், ஆழ்வாருடைய அனுபவங்கள்லாம் நிறையா உண்டு. என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயு சீர்மைத்தேங்கிற அந்த மாதிரி சிங்கப்பிரான் பெருமை யாரால சொல்ல முடியும், அது நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால பெரிசா எதுவும் கேட்டால் கூட மௌனம் வரும். அதுதான் நரசிம்ம அவதாரத்தில் மௌனம் விசேஷம். புராணத்திலையும் சொல்லியிருக்கார், சுவாமியும் சொல்லியிருக்கார். திருமாலைக்கு மௌனம் எப்படி கைங்கரியமாகும் என்பதை பெருமையை இந்த அவதார பெருமையை பூர்த்தியாக சொல்ல முடியாது. அனுகிரக பெருமையை அடியோடு சொல்ல முடியாது. பிரஹ்லாத ஸ்துதி விசேஷமாக பார்க்கணும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பிரஹ்லாத் பிரம்மாதய சுக்மாக முனயோத சித்தாக சத்வைகதான மதையோ வத சம்பிரவாகை நாராதிதும் புருகுணை ரதுநாபி விப்ருஹு கிந்தோஸ்து மருகதி சமே ஹரிருக்ரஜாதேஹே. பிரம்மாதிகள்லாம் கூட ஸ்தோத்திரம் பண்ண முடியலையேப்பா, நான் என்னத்த ஸ்தோத்திரம் பண்றதுன்னு ஆரம்பிக்கிறேன் அவரு. அதனால அப்படிப்பட்ட நரசிம்மன் பெருமையை நாம் கட்டாயம் அனுபவிக்கணும். இந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள் மூலமாக நாம் கட்டாயம் அனுபவிக்கணும். இதை பூர்ணமாக நம்மால் அனுபவிக்க முடியாது என்கிற உண்மையை நாம் பூர்ணமாக கட்டாயம் உணர்ந்தாகணும். அது ரொம்ப முக்கியம். நரசிம்மன் நமக்கு பண்ணியிருக்கும் விசேஷ அனுகிரகத்தை நினைத்து இந்த நரசிம்ம ஜெயந்தி தினத்திலே சாஸ்திரம் சொன்ன ரீதியிலே விரதங்கள் எல்லாம் இருக்கணும். 40 வருஷம் முன்னாடி வருது, முன்னாடி முடிஞ்சா மௌனம் இருந்து அன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி இன்னைக்கு காலையில உபவாசம் இருக்கு. ஸ்ரீ அகோபுரம் எடுத்த சம்பிரதாயப்படி ராத்திரி பாரணை, முனித்திரை சம்பிரதாயப்படி மறுநாள் பாரணை. ரெண்டு சம்பிரதாயப்படியும் ராத்திரி விசேஷ ஆராதனம், நரசிம்ம ஜெயந்தி ஆராதனம் என்று சொல்லக்கூடிய விசேஷமான ஆராதனம். ஸ்ரீ நரசிம்மனை பற்றியான அவதார கட்டங்கள், பாராயணங்கள், இன்னும் ஸ்தோத்திரங்கள் என்னென்னவோ எல்லாத்தையும் சொல்லி
பெருமாளை ஆராதனை பண்ணி முடிஞ்சா கோயிலில் போய் பெருமாள் எல்லாம் சேவிச்சு நிசிம்ம பெருமானை எல்லாம் சேவிச்சு ஸ்ரீ நிசிம்மனுடைய அனுகிரகம் கிடைச்சதுன்னா ரொம்ப விசேஷம். முக்திகி கூட வேண்டாம் அப்படிங்கிறாள் அழகா சொல்றாள். இங்கே முக்திஸ்தேஷாம் நகி பகுமதா நாரசிம்ஹா பரைக்கும் சிம்ம பக்தர்கள் மோட்சம் கூட வேண்டாம்னுவாளாம். உம்ம அனுபவிச்சிருக்கும் போது எதுக்கு மோட்சம் அப்படின்வாளாம். வேற எதை கேட்டாலும் வாங்க மாட்டாளாம் அவர்கள்லாம். அப்படி மோட்சத்துக்கும் மேல உத்தமமான அந்த சுனிஷ்டா அதை கொடுக்கக்கூடியவர் இந்த பகவான். அதனாலே சாஸ்திரப்படியாகவும் வைஷ்ணவ தர்மப்படியாகவும் நாம் நிசிம்ம ஜெயந்தியை விரதத்தோடு கூட அங்கு அனுஷ்டானம் செய்து எல்லா ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அவர்கள் அனுபவித்த ரீதியிலே நாமும் கொஞ்சம் சற்றே அனுபவித்து திருவாளி அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் என்று பிரார்த்திக்கிறேன். கவிதா அர்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.